தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் வெற்றியே. பணம் சார்ந்த நிகழ்வுகளில் வெற்றி பெறுவதற்கு நான்கு விதிகள் மிக மிக முக்கியம். அதே விதிகள் பணம் சார்ந்த நிகழ்வுகளை வெற்றி பெறுவதற்கு வீடு சார்ந்த விதிகளில் நான்கு விதிகள் மிக மிக முக்கியம். என்னவென்று சொன்னால், நான்கு விதிகளில் ஒரு பணம் நமக்கு வந்து வேண்டும் என்று சொன்னால், இந்த நான்கு விதிகளோட கோட்பாடு நம்முடைய மனித வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நான்கு விதிகளில் நமக்கு வந்து எவ்வளவு பணம் வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து முதல் குறிக்கோளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயம் இரண்டாவது குறிக்கோள், அந்த பணம் பெறுவதற்காக நம்ம என்ன உழைப்பை நம்ம வந்து அவர்களுக்கு கொடுக்குறோம், அதாவது என்ன எண்ணத்தை கொடுக்குறோம், உழைப்பை கொடுக்குறோமா அல்லது வேறு ஏதாவது நம்மளுடைய நம்மிடம் இருப்பதை கொடுக்குறோமா என்கிற விஷயம் மிக மிக முக்கியம். அடுத்த விஷயத்தில் நம்ம வந்து எந்த தேதியில் நமக்கு அந்த பணம் வேண்டும், இந்த வருடத்தில் நமக்கு வேண்டும் என்கிற ஒரு கோட்பாடு நமக்கு மிக மிக முக்கியம். அடுத்ததாக திட்டம், இந்த பணம் என்பது எதற்காக அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நமக்கு வந்து இருக்கணும். நம்மளுடைய அந்த திட்டங்கள் இல்லாமல் நம்ம வந்து அதில் வந்து அந்த பணம் வேணும்னு சொன்னோம்னா பணம் கிடைக்காது. இதை பிரபஞ்சமும் இயற்கையும் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று சொன்னால், இந்த நான்கு விதிகளை தினமும் நம்ம வந்து ஒரு ரீடிங் பண்ணணும். இரவு படுக்க போகும்போதும் காலையில் எழுந்தவுடனும் இந்த விதிகளை வந்து நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும், மனதில் உரையாற்ற வேண்டும், மந்திரத்தை போல உரையாற்ற வேண்டும். இது பணத்தை கொடுக்கும் என்று உளவியல் ஆளர்கள் சொல்கிறார்கள். இதே விஷயத்தில் நான் சொல்கிற விஷயம் வாஸ்துவில் நான்கு விதிகள் மிக மிக முக்கியம். கண்டிப்பாக இந்த விதி உங்கள் இல்லத்தில் பொருந்து இருந்தால் வீட்டிற்கு உள்ளே இருக்கட்டும் இந்த விதி, வீட்டிற்கு வெளியில் இருக்கட்டும் இந்த விதி, வீட்டிற்கும் சுற்றுச்சுவருக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் அந்த விதி இருக்கட்டும். வடகிழக்கு பகுதியில் பள்ளமாக இருக்க வேண்டும், வடமேற்கு பகுதியில் அதனை விட கொஞ்சம் உயரத்தில் பள்ளமாக இருக்க வேண்டும், தென்கிழக்கு பகுதியில் மேடாக இருக்க வேண்டும், தென்மேற்கு பகுதியில் அதனை விட கொஞ்சம் மேடாக இருக்க வேண்டும். இந்த நான்கு விதிகள் உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே பணம் சார்ந்திருக்கிறதுல நான்கு விதிகள் எப்படி சொல்லியிருக்கிறார்களோ அந்த விதிக்கு இந்த விதி இணை என்று சொல்லுவேன். செய்து பாருங்கள் என்ன நடக்கிறது என்று. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.